मदलुन पोरा दंडने संगे कायन देते नहीं, और ना मुड़न पिरंदा बना लवा। आम, उड़न पिरंदे कुलम भी आदे, और ना अल्पान हुई तो बढ़ गए। कोई भी इल्मारु पट्टे कारण तीर काम हुआ इंदु कुड़ी देते नहीं, तंदे के पिन तांगे लग लवा, इरकम काटेंगे, और ना इरकम काटेंगे। इरकम, ये राय दे एडम बिंबली रामा, उमदा, नी इधर कुरक विधि विदी पड़ला मदन कड़े तुद्धान कई मार वैद्यम मडमयन मोडिपयर मुटपोक्के मुट्टकट्टै सिप्पिन चिंतले सिदरिय बोधु सेदुक्कप्पट्ट गेलि चिन्नंगल इंद सिलैला शक्ति इरुक्किरदु अण्णा कुट्टुम तन्नैनाल पुळु पुळुवियावदै पोल भक्तियिनाल शक्ति पेट्टु कल्लुम कडवुलागुम कुळंदैयुम देवमुम पोंडाडुम इडत्तिल तवरै उणर्ந்து தலை வணங்குங்கள் தலை வணங்குபதா இந்த சிலைக்கா நானா பன்மான தமிழ் ரத்தம் என் உடலில் ஒரு துளி இருக்கும் வரை இந்த அற்ப துரும்புகளுக்கு தலை வணங்கேன் उलिकारंपी उड़ी उत्व
அதை அறியாமல் ஈசன் ஐம்புலனை அடக்க மறந்தான் என்பது தங்கள் முடிவானால் நீங்கள் ஒரு சூன்ய பிரதேசத்தில் சஞ்சரிக்கிறீர்கள் என்றுதான் எண்ணுகிறேன். அறமொழிகளை ஓதிய இறைவனை இகழாதீர்கள். அறமொழிகளை ஓதினான் என்றால் அவனை அறிஞன் என்றாலே ஆமோதிக்கலாம். ஆண்டவன் என்று அழைக்காதே ஆதரிப்பார் இல்லை. அந்த அறிவின் மேதையைத்தான் ஆண்டவன் என்று புராணம் கூறுகிறது. புராணம் திருமூர்த்திகள் செய்த தவறுகளுக்கு திருமலையாளர் என்ற திருநாமம், குற்றவாளிகளை கண்டுபிடிக்காதிருக்க கோயில்கள் என்ற குகைகள், கட்டுக்கோப்பு கலையாதிருக்க கடவுள் மோட்சம் நரகம் பக்தி பாவம், இவை போன்ற பொருளற்ற பாதுகாப்புகள். அண்ணா, அறிவை ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி உண்மையை உணர்வதில்லை என்று ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? தெய்வம் நின்று கொள்ளும், அரசன் நன்று கொள்ளும். நஞ்சுடைய நாகத்தை நல்லதாக எண்ணினேன், வாஞ்சை உள்ளவள் என்று கருதினேன். வஞ்சகி, உன்னை சொல்லி குற்றம் இல்லை. இந்த சிற்பங்களை சிதறடித்து சின்ன பின்ன வாய்க்கிறார்கள் என திருந்த மாட்டாய். உனதன் குறுக்கிடாதே, என் கோபம் கனலிலும் கொடியது, போக்கு பூகம்பத்திலும் பயங்கரமானது. நான் வெறி நிலை எதிர்க்காதே. திருமதி கண்ணுக்கு தோற்றாது, ஒழிவு காணாது. எனக்கு அழிவு அழியட்டும், உழியட்டும், துழியட்டும். மௌனம்தான் மன நிம்மதி அளிக்கும். வாய்மை வழுவாத வஞ்சி நாட்டை அழிக்காதீர்கள். நான் செய்த குற்றம் குற்றமா? வனவிலங்கை அனுப்பி வழிப்போக்கனை கவர்ந்து வந்தது முதல் குற்றம், கவர்ந்த என்னை கணவனாக வரித்தது இரண்டாவது குற்றம், வஞ்சித்த நீ என்னிடம் வலுவில் உறவாடுவது மூன்றாவது குற்றம். எனக்கென்று விதிக்கப்பட்டவர் யானை தேடி அழைத்து வந்தது என் குற்றமா? கிடைத்த பொக்கிஷமான தங்களை முறைப்படி திருமணம் செய்து கொண்டது குற்றமா? மாலையிட்ட மன்னருடன் மனம் குளிர பேச முயல்வது குற்றமா? எதிர்கால இன்ப வாழ்க்கைக்கு இறைவன் தங்களை எனக்களித்திருக்க இதில் என் தவறு என்ன இருக்கிறது சுவாமி? நிரபராதியான இந்த எளியவளுக்கு தங்கள் இதய நிழலில் கொஞ்சம் இடம் கிடைக்காதா? என் இதயத்தில் இன்னொருவள் இடம் பெற்றிருக்க உன்னை எப்படி ஏற்பது? அந்த பாக்கியம் எனக்கு இல்லாவிடினும் என்னை ஒரு அடிமையாக எண்ணினால் போதும். தங்களுக்கு பணிவிடை செய்வதே எனக்கு பேரின்பம். தாங்களே தெய்வம், தங்கள் வாக்கே எனக்கு வேதம். ஆனால் இன்று எனக்கு தனிமையும் அமைதியும் தேவை. தங்கள் கட்டளை அதுவானால் அதை பூர்த்தி செய்வதே என் கடமை. ஏதாகிலும் வேண்டுமானால் அழைக்கிறேன். உங்கள் மனவேதனை முகமே சொல்கிறதே இல்லை ராதா.
நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். என்னிடமிருந்து தங்களை எவராலும் பிரிக்க முடியாது. நீங்களிடம் நான் வாழ்வதா? அதன் பற்றிக்கு நான் பலியாகிறேன். என்ன, வாக்கு கொடுத்தவன் நான், வாழ்வை இழப்பது நீயா? வேண்டாம். வரலை இழந்த மனிதக்கு சுவாமி, என்னை கடைசியை வர கைவிடுவதில்லை என்பதற்கெல்லாம் அங்கலம் கட்டினீர்கள். அம்மையும் குழுவையும் போல் அகலாது வாழத்தானே அம்மையும் நினைக்க வைத்தீர்கள். கணவனே தெய்வம், கற்பே ஆபரணம் என்று உணர்ந்து நடப்பதற்கெல்லாம் அருந்ததே காட்டினீர்கள். நம் இணைப்பிற்கு விதி ஒரு அணையாக இருக்க வேதனைப்படுவானேன். பாவம், பூதம் பசியால் வாடும். இன்னும் தடை செய்யாது. என்னை பசி அடைக்கிறது, உங்களுக்கு பஞ்சாயத்தா? இவரை விட்டுவிடு, என்ன விடுங்கிவிடு. பெண்ணை விழுங்கும் பிழைய அல்ல நான், முடியாது. போ தமிழா, இதுதானா என் பதிய தீர்ப்பு வழி? என்னை கோழி அசத்திவான் என்று உலகம் தழைத்து நாம் வாழ்வதை விட நீ அமங்கலியாயிருப்பது புகழல்லவா? இன்னும் எவ்வளவு நேரம் பொறுப்பது? பத்து வாட்டுது. புதமே, உனக்கு பசிதானே தீர வேண்டும். இதோ என்னை விழுங்கிவிடு, அவர்களை பிரிக்காதே. நீயா குமுதா? இவள்தான் என் காதலி. அதையெல்லாம் கேட்காதே, உன் பசிக்கு என்னை பலியாக்கிக் கொள். மக்கள் முன் மாலையிட்ட மணமக்கள் மனமுத்து மகிழட்டும். தக்க சமயத்தில் ஆண்டவன் என்னை இங்கு அனுப்பி வைத்தான். திக்கற்ற என்னென்று உன் பசியை தீர்த்துக் கொள். மதனா, மதனா, உனக்கு என்ன பைத்தியமா? மதனா, மதனா, அக்கா. தங்கள் உத்தரவு மீது எல்லைக்குள் வந்ததற்கு அண்ணா என்னை மன்னிக்க வேண்டும். நான் போய்விடுவேன். மீண்டுமா போக நினைக்கிறாய்? அண்ணன் தான் கல்லஞ்சனாக இருந்தாலும் தங்கைக்காவது கருணை வேண்டாமா? இவர்கள் இருவரும் என் சகோதரிகள். விதியின் விளையாட்டிலே இதுவும் ஒன்றா? ஒருவளை காதலித்தேன், ஒருவளை கட்டாய மனம் புரிந்தேன். இவ்வளவுக்கும் காரணம் நான் தான். என்னை மன்னிக்கவும். முடியாது. ஒருவளை ஏமாற்ற எண்ணியதற்கு தண்டனை. இருவரையும் மனந்தாக வேண்டும். அக்கா, எல்லாம் எதிர்பாராத இன்ப நிகழ்ச்சிகள். எல்லாம் தெய்வ செயல். இயற்கையின் வினோதமாயிருக்கலாம். அதைத்தான் எதற்கும் இங்கே இறைவனின் சக்தி என்று அனைவரும் அடிப்பணிகிறார்கள்.